ஒரு நாள் அக்பர் தன்னுடைய ஒரு பல்லை தவிர மித்த எல்லா பற்களும் கீழே விழுந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கனவு கண்டார். இந்த கணவனுடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற மிகப்பெரிய ஜோசியக்காரரை கூப்பிட்டு அதுக்கான விளக்கத்தை கேட்டார். அந்த ஜோசியக்காரரோ, மன்னா, உங்கள் உறவுக்காரங்க எல்லாரும் சீக்கிரமாக இறந்துருவாங்க, நீங்கள் ரொம்ப காலம் வாழ போகிறீங்க அப்படின்னு சொன்னார். இது கேட்ட உடனே அக்பருக்கு பயங்கர கோபம். உடனே அவருக்கு எந்த பரிசு பொருளும் கொடுக்காம திட்டி அனுப்பி விட்டுட்டார். அப்புறம் அந்த ஊரில் இருக்க மற்ற ஜோசியக்காரர்களையும் கூப்பிட்டு அந்த கனவுக்கான விளக்கத்தை பற்றி கேட்டார். எல்லோரும் அதே பதிலை சொல்ல அக்பர் பயங்கர மனசோர்வடைந்தார். கடைசியாக தன்னுடைய நண்பரும் தன்னுடைய மந்திரியுமான பீர்பாலை அழைச்சி இந்த கனவை பற்றின விளக்கத்தை கேட்டார். பீர்பால் ஒரு 2 நிமிடம் யோசிச்சுட்டு, மன்னா, நீங்கள் ரொம்ப காலம் உயிரோடு வாழ போகிறீங்க, உங்கள் உறவுக்காரங்க எல்லாரும் இறந்த பிறகு கூட நீங்கள் நீண்ட காலம் வாழ போகிறீங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே அக்பருக்கு பயங்கர சந்தோஷம். பொண்ணும் பொருளும் கொடுத்து பீர்பாலை வாழ்த்தி அனுப்பிவிட்டார். இவங்க ரெண்டு பேரும் சொன்ன கருத்து என்னவோ ஒன்று தான், ஆனால் சொன்ன விதம்தான் வேற இல்லையா? நிறைய நேரங்களில் நம்மளும் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல முற்படுவோம், நம்மளுடைய நண்பர்கள்கிட்டையாவது இல்லை உறவினர்கள்கிட்டையாவது. ஆனால் அது அவங்கள போய் சேரும்போது அவங்க புரிஞ்சுக்கிற விதம் வேறு மாதிரி இருக்கும். நிறைய நேரங்களில் நம்ம நினச்சதுண்டு, நம்ம இந்த அர்த்தத்தில் சொல்லலையே, ஏன் இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இல்லையா? அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியும் 2 நிமிடம் யோசித்து பேச வேண்டும். இதை தான் புத்தர் மிகவும் அழகாக சொல்லுவார். உன்னிடம் ஒருவனுக்கு கொடுக்க எதுவும் இல்லை என்றால் உன்னுடைய கனிவான வார்த்தைகளை அவனுக்கு கொடு அப்படின்னு. இன்றைக்கி நம்ம நிறையா பேரை சந்திக்க இருப்போம். எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு நம்மளுடைய கனிவான வார்த்தைகளை கொடுப்போமா? வாழ்க்கை மிகவும் அழகானது. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.